குமரி பற்றிய எனது ஆங்கில விடயத்தை பார்த்த எனது ஸ்லோவேக்கிய நண்பர் மாரக் ஜெலம் அவர்கள் குமாரனுக்கும் குமாரிக்கும் திருமணங்கள் காலங்காலமாக நிகழ்ந்ததால் மாரியேஜ் என்ற திருமணத்தை குறித்த ஆங்கில சொல்லும் தமிழரின் கொடையே என்று எழுதினார். மாரியேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு அவர்களிடம் வேர்ச்சொல் இல்லை என்பதும் இங்கு எண்ணி பார்க்கப்பட வேண்டும். அழிந்து போன குமரிக்கண்டத்தை பார்த்தது போல உள்ள சப்தகண்டிகளில் ஒருத்தியான கங்கையம்மனைத்தான் நாம் கன்னியாகுமரி என்று அழைக்கின்றோம். கங்கையம்மன் நீத்தாருக்கான தெய்வம், அதாவது நிர்வாண நிலையோடு தொடர்புடைய தெய்வம். அதனால்தான் அவள் புனித நதியான கங்கையின் பெயரால் அழைக்கப்படுகிறாள். அவள் நாம் நீத்தாருக்கு திதி கொடுக்கும் குளக்கரையிலோ ஆற்றங்கரையிலோ நீர்நிலை கருகில் அமர்ந்துள்ள தெய்வமாவாள். லட்சக்கணக்கானோர் நீர் பிரளயத்தால் மறித்த குமரிக் கடலுக்கு அருகில் அவள் வீற்றிருப்பது பொருத்தம்தானே. ஆதியில் வடபகுதி மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது மகாலய அமாவாசை என்று, அதாவது மகா பிரளய அமாவாசை என்று குமரிக்கு வந்து நீரோடியில் மறித்த தமது முன்னோர்களுக்கு கன்னியாகுமரியாகிய கங்கையம்மனின் முன்னிலையில் பிண்டம் வைப்பதை வாடிக்கையாக கொண்டனர். அப்படி அவர்கள் வந்த பயணத்திற்கே யாத்திரை என்று பெயர் வந்தது. யா என்பது தெற்கு, தரை என்பது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட குமரி மாவட்டத்தை குறித்தது. யா பிளஸ் தரை யாத்தரை யாத்திரை. குமரி என்ற பெயர் நீர்பிரளயத்தோடு தொடர்புடைய பெயர் என்பது இப்போது தெளிவாக புரிகிறதா? நாவலந்தீவிற்கு குமரி என்ற பெயர் வந்த விதத்தையும் முருகனுக்கு குமரன் என்ற பட்டப்பெயர் உருவான விதத்தையும் நிறுவிவிடும்.